அன்னைக்கு இந்த செஷனில் வந்து மனோலயம்னா என்ன, மனோநாசம்னா என்னங்கிறத பார்க்குறோம். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்ததை தான் பார்க்க போகிறோம். அது வந்து ஒன்று பேர் தான் அப்படி ஒன்று இருக்குது ஒழிய அதுக்காக புது சப்ஜெக்ட்ன்ட்டு அர்த்தம் இல்லை. பழைய சப்ஜெக்டை தான் இந்த மனோலயம் மனோநாசங்கிற பேரை சொல்லி பார்க்குறோம். இப்போ நாம் வந்து ஒரு மரத்தை பார்க்குறோம், அது மரம்தான் நிட்டு சொல்லி புரிஞ்சுக்கிடுறது வந்து அந்த மரத்தையே நம்ம மனோமயமாக்கிறோம். மனதினுடைய ஸ்டஃப்பை வச்சு மனதினுடைய கண்டென்ட்டை வச்சு புரிஞ்சுக்கிடுறோம். அப்படி புரியும் பொழுது என்னென்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் அந்த மரமாகவே நம்முடைய மனசு மாறிடுது. ஒரு டைமில் மனசுமாகவே மாறிடுது. சப்போஸ் இப்போ நம்ம ஒரு பாம்பை பார்க்குறோம், பாம்பு மயமாகவே நம்முடைய மனசு மாறிடுது. அந்த பாம்பை பார்த்தோன்னா நமக்கு ஒரு பயம் வருது. அப்போ பயங்கிறதும் கூட ஒரு எமோஷன் தான். அந்த எமோஷன் கூட எமோஷன் வர்றது அது மனோ லயம்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த எமோஷனை நம்ம எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் பொழுது அதுவுமே லயமாயிருது. அது நம்ம அந்த எமோஷனை வந்து நாம் அதை இது பண்ணிக்கிடுறோம், பண்ணி அந்த ஒரு பயத்தினுடைய வடிவாகவே மனசு கொஞ்சம் நேரம் மாறிடுது. முதல்ல வரும்பொழுது ஒரு இது மாதிரி வந்துடுது, வந்ததுக்கு பிறகு கூட அதுவும் கூட ஒரு வகையான மனோலயம்னு சொல்லலாம். பயம் வர்றது கூட மனோலயம்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் அதை நம்ம ரெகனைஸ் பண்ணி பயந்தான்னு சொல்லி ரெகனைஸ் பண்ணும் பொழுது தான் இன்னும் கொஞ்சம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அது வந்து ஒரு மனோலயங்கிற மாதிரி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுறோம். இப்படி வந்து மனசு வந்து எப்போவுமே எதையாவது ஒன்று புரியணும்னு சொல்லி சொன்னால் அந்த பொருளாகவோ அந்த உணர்வாகவோ கொஞ்சம் நேரம் மாறி புரிஞ்சுக்கிடுது. புரிஞ்சதுக்கு பிறகு புதுசாக என்னென்ன புரியணும்னு சொல்லி சொன்னால் பழையபடி அடுத்த ஒரு இப்போ நம்ம ஒரு மரத்தை பார்க்குறோம், பார்த்து மரம் தானே புரிஞ்சுக்கிடுறோம். அப்புறம் பக்கத்தில் ஒரு நபரை பார்க்குறோம், ஒரு மனிதரை பார்க்குறோம். அந்த மனிதரை பார்த்து மனிதர்னு சொல்லி புரியணும்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே எடுத்த வடிவம் வந்து கலைஞ்சால் தான் புது வடிவம் எடுக்க முடியும். அப்போ ஒரு வடிவத்தை எடுக்கிறதுக்கு பேர் மனோலயம். அந்த வடிவத்திலிருந்து விடுபடுறதுக்கு பேர் மனோலய நாசம். அதாவது மனோலயம் கலைந்த நிலை. அதை வந்து கரெக்டாக சொல்கிறாருந்தான்னு சொன்னால் மனோநாசங்கிற பேரோட கூட மனோலய நாசம்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா மனோநாசம்னு சொல்லி சொன்னால் நமக்கு மனசில் என்ன தோணியதுன்னு சொன்னால் மனதே இல்லாத ஒரு நிலைங்கிற மாதிரி ஆயிடுது. மனதே இல்லாதபடி ஒரு நிலையே நமக்கு கிடையாது. ஏன்னா நம்முடைய டோட்டல் எக்ஸிஸ்டன்ஸே மனதால் ஆக்கப்பட்டது தான். ஏன்னா நம்ம சிலவங்க வந்து இந்த உடலை விட்டு கூட வெளியே வந்துடுறாங்க, அந்த சூட்சும சரீரம்னு சொல்லி. இப்போ நம்மகிட்ட தொடர்பு உள்ளவங்க நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க, திடீர்னு அவங்க உடம்பு விட்டு வெளியே வந்துடுவாங்க பழையவீடு உடலுக்குள்ளே வந்துடுவாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து அப்படி வெளியே வரும்பொழுது அந்த சூட்சும சரீரம்தான் அவங்களுக்கு மனசாகவே இருந்து செயல்படும். இந்த பாடி வந்து அவங்களுக்கு டம்மி ஆயிரும், அது பாடி இருக்கிறதே தெரியாது. அவங்க எங்கே சூட்சும சரீரத்தில் எங்கே வெளியே வந்துடுறாங்களோ வெளியே வந்த இடத்துல தான் மனசே ஃபங்க்ஷன் ஆகும். ஏன்னா அந்த சூட்சும சரீரம்ங்கிறதே வந்து ஒரு மனதால் ஆக்கப்பட்ட ஒன்று தான். அந்த மொத்தத்திலே வந்து இந்த இறைவன் நம்ம சொல்கிறதுமே கூட காஸ்மிக் மைண்ட், பிரபஞ்ச மனம்னு சொல்லி சொல்கிற மாதிரி தான். இறைவனே வந்து மனோமயமாக்கப்பட்ட ஒன்று தான், மனதால் ஆக்கப்பட்ட ஒன்று தான், ஒரு பெரிய மனது. அந்த மனதிலிருந்து தான் மற்றதெல்லாமே க்ரியேட் ஆகிருக்கு. அதனால் அது வந்து நம்ம மனமற்ற நிலை, நோ மைண்ட் ஸ்டேட்டு, மனோநாச நிலைன்னுட்டு சொல்லலாம் ஒன்றுமே கிடையாது. மனதினுடைய வேற வகையான ஒரு பரிமாணத்துக்கு போகிற நிலைன்னு ஒன்றா சொல்லாம ஒழிய மனோநாச நிலைன்னுட்டு ஒன்றுமே கிடையாது. இப்போ இதில் வந்து சரியாக சொல்கிறாங்கன்னா மனோலயம் மனோலய நாசம்னு சொன்னால் தான் அது கரெக்டாக பொருள் பொதிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த மனோலயம் சம்மந்தப்பட்டதுன்னா என்ன, மனோலய நாசம் சம்மந்தப்பட்டதுன்னா என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம எதையாவது ஒன்றா செய்யணும்னு சொல்லி சொன்னால் மனோலயம் தேவை. மனோலயம் இல்லாதபடி நம்ம எதையுமே செய்ய முடியாது. ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம், பேசுகிறதா இருந்தாலுமே கூட இந்த மனதை லயப்படுத்தி அதை முறைப்படுத்தினா தான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். அப்போ மனதினுடைய உதவியை வச்சு மனதினுடைய செயல்பாடுகள் எல்லாமே மனோலயத்தினால் ஏற்படுறது தான். இப்போ அந்த மனோலயம் வந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது இயற்கை எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த லயம் கலைஞ்சி அடுத்த லைன் எடுக்கிறதுக்கு அது தயாராகணும். ஒரு லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கணும். லிக்யூட் ஸ்டேட்டாக இருந்தால் தான் ஒன்று கலைச்சிட்டு அடுத்தது வர்ற மாதிரி. இப்போ நம்ம வந்து
ஒரு கண்ணாடியில் நம்ம வந்து ஒரு இமேஜை நம்ம முன்னால் நிற்கிறோம், நம்ம இமேஜ் வந்து அந்த கண்ணாடியில் தெரியுது. நாம் நகர்ந்து போயிட்டோம்னு சொன்னால் அந்த இமேஜும் போயிடும், புதுசாக யாராவது வந்துனோன்னா அவங்க இமேஜை காட்டும். இதே மாதிரி வந்து எப்போவுமே அது வந்து இருக்கிற இமேஜெல்லாம் கலைச்சிக்கிடுறதுக்கு தயாராக இருக்கிற ஒரு ஒரு லிக்விட் ஸ்டேட்டில் அது இருந்தால் தான் புதுசு புதுசாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணமாக நாம் வந்து இப்போ நம்ம ஞானம் என்லைட்டன்மெண்ட் எல்லாம் பேசுகிறோம். இந்த என்லைட்டன்மெண்ட்டுங்கிறது வந்து மனோலயத்தோடு சம்மந்தப்பட்டதா மனோநாசத்தோடு சம்மந்தப்பட்டதா? மனோலயத்தோடு தான் சம்மந்தப்பட்டது. ஏன்னா நம்ம வந்து புரிஞ்சுக்கிடுறோம், இப்போ என்லைட்டன்மெண்ட்டுங்கிறது ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதாவது நம்ம வந்து கற்பனையில் என்னன்னு சொல்லி சொன்னால் என்லைட்டன்மெண்ட்னு சொன்னால் ஏதோ ஒரு பேரறிவுன்னுட்டு சொல்லி எப்படி இல்லாமல் மனசில் நினச்சி வச்சுக்கிட்டு அப்படிலாம் கிடையாது. ஒரு சராசரி ஒரு சாதாரண ஒரு ஒரு அறிவு, ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான், இன்டலெக்சுவல் கிளாரிட்டி தான். அந்த இன்டலெக்சுவல் கிளாரிட்டி எங்கே வருதுன்னு சொல்லி சொன்னால் அந்த மனோலயத்து மூலமாக தான் வருது. அதனால் என்லைட்டன்மெண்ட் எல்லாமே மனோலயத்தோடு சேர்ந்தது. இப்போ மனோநாசம்னா என்ன, லிபரேஷன்னா என்ன? லிபரேஷன் வந்து மனோலயத்தோட சேர்ந்ததா மனோலய நாசத்தோட சேர்ந்ததா? மனோலய நாசத்தோடு தான் சேர்ந்தது. ஏன்னா அது வந்து எல்லாமே போயிட்டுருக்கணும், வர்றதெல்லாம் காலியாகிறதுக்கு பேர் தான் லிபரேஷனுங்கிறது. லிபரேஷன்னு சொல்லி சொன்னால் அது ஏதோ ஒரு நிலை, ஒரு ஸ்டாட்டிக் ஸ்டேட்டு கிடையாது. லிபரேஷன்னு சொல்லி சொன்னால் இந்த அனுபவம் தான் ஏற்படணும், இந்த அனுபவம் ஏற்படக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி அங்கே ஒன்றுமே கிடையாது. எல்லா அனுபவங்களும் ஏற்பட்டுட்டு அந்த ஏற்பட்ட அனுபவங்கள் வந்து கலைஞ்சி போகிறதுக்கு பேர் தான் லிபரேஷன். அதனால் இது வந்து இந்த மனோலயநாசங்கிறதுக்கு பேர் லிபரேஷன். மனோலயங்கிறது என்லைட்டன்மெண்ட்டோட சேருது. இப்போ என்லைட்டன்மெண்ட் மட்டும்தான் மனோலயம் கிடையாது, நம்ம இக்னரண்ட்டாக இருக்கிறதுமே மனோலயம்தான், என்லைட்டன்ட் ஆகிறது மனோலயம்தான். ஆனால் மனோநாசம் மனோலய நாசங்கிறது லிபரேஷனோட சேர்ந்துருது. வந்ததெல்லாம் கலையிறதுக்கு பேர் லிபரேஷன்னு சொல்லி சொல்லிடலாம். என்ன நல்லா என்ன வடிவம்லாம் எடுக்கிறோமோ அந்த வடிவத்தெல்லாத்தையும் உதறி விட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தோன்னு சொன்னால் அது லிபரேஷனோட சேர்ந்துருது. அதனால் இதை வந்து நம்ம இந்த இது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த மனோலயத்தினால தான், ப்ளஸ்ஸும் அங்கே தான் இருக்குது மைனஸும் அங்கே தான் இருக்குது. இப்போ நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீங்கன்னு சொன்னால் அந்த மகிழ்ச்சியுமே கூட மனோலயத்தினால தான் ஏற்படுது. அதே மாதிரி ஒரு வருத்தம் ஏற்படுது, பயம் ஏற்படுதுன்னு சொன்னால் அதுவும் இந்த மனோலயத்தினால தான் ஏற்படுது. மனோலய நாசங்கிறது வந்து ஏற்பட்டதெல்லாம் கலைஞ்சி போகிறது. அதனால் இது வந்து எல்லா காமன் ஒன்று தான், விடுபட்டு போகிறதுங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான். புதுசாக ஃபார்ம் ஆகுறதுல தான் வித்தியாசங்கள் இருக்குது. நல்ல விஷயமும் ஃபார்ம் ஆகலாம், மோசமான விஷயமும் ஃபார்ம் ஆகலாம். அந்த ஃபார்ம் ஆகி ஒரு ஸ்டேட் எடுத்து ஒரு வடிவத்தை எடுத்து இப்படி தான் இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன்னுட்டு சொல்லி சொல்கிற மாதிரி பயத்தோடு இருக்கிறேன், வருத்தத்தோடு இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன்ங்கிறதெல்லாமே மனோலயத்தோடு சேர்ந்தது. இப்போ நம்ம வந்து நிறைய தியானங்கள் பண்ணுறோம், என்னென்னலாமோ பயிற்சிகள்லாம் பண்ணுறோம். இந்த பயிற்சி பண்ணுறதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லா பயிற்சிகளுமே இந்த மனோலயத்தை பேஸ் பண்ணி தான் அமைச்சிருக்கு. அது வந்து மனோநாசத்தை பேஸ் பண்ணி அமைக்கிறதில்ல. அது வந்து நீங்கள் வந்து சுதந்திரமாக ஃப்ரீயாக இருக்கிறதுங்கிறது வந்து வேறு, இது எதையோ ஒன்றா வச்சு உங்களை ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி ஒரு நிலையை மெயின்டைன் பண்ணுறது, ஒரு நிலையை அடையிறதுங்கிறது எல்லாமே அது தியானத்தோட தியானம் யோகா இதெல்லாம் பண்ணுறது மூலமாக ஒரு சில நிலைகள் கிடைக்கும். நம்ம எந்த நிலை அடைஞ்சாலுமே அது லயத்தோடு சேர்ந்தது. அக்கா நம்ம லயங்கிறதுனால அது வந்து ஒரு மோசமானதுன்னு அர்த்தம்னுட்டு எடுக்க வேண்டியதில்ல. நல்ல அம்சங்களுமே கூட லயத்தினால தான் ஏற்படுது, மோசமான அம்சமும் லயத்தினால தான் ஏற்படுது, எல்லாமே அது லயத்தினால ஏற்படுது. மனோலய நாசங்கிறது அங்கே ஒன்று தான், எது எது ஏற்பட்டாலும் அதுமெல்லாம் போயிட்டே இருக்கிறதுக்கு பேர் வந்து அந்த கலைஞ்சி போகிறதுங்கிறதுல ஒன்று தான், அங்கே வேறு கிடையாது. அது நல்ல விஷயமும் கலைஞ்சி போகலாம், மோசமான விஷயமும் கலைஞ்சி போகலாம். இப்போ சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னால் நான் கூட ரொம்ப காலமாக ஒரு எனக்கு ஒரு டவுட் முன்னால் ஆரம்ப காலத்தில் இருந்தது. அதாவது இந்த மும்மூர்த்திகள்னிட்டு சொல்லி இந்த இதுகளை சொல்லுவாங்க, பிரம்மா விஷ்ணு சிவன், பிரம்மா விஷ்ணு சிவன்னுட்டு சொல்லிட்டு பிரம்மா வந்து படைக்கிறாரு, விஷ்ணு வந்து காக்கிறாரு, சிவன் வந்து அழிக்கிறாரு.
அழிக்கிற ஒரு போய் எதுக்கு ஒரு அவர் தான் பெரிய முக்கியமான கடவுள் அழி அவர் தான் சிவன் தான் சொல்லி சொல்லுவாங்க. அழிக்கிற ஒரு போய் முக்கியமான கடவுளாக வச்சுருக்குறாங்களே, இது என்ன லாஜிக்குன்னுட்டு புரியலையேன்ன மாதிரி நினைக்கிறது உண்டு. ஆனால் உண்மையிலே வந்து அந்த அழிக்கிறது தான் வந்து லிபரேஷனோட சேர்ந்தது. அதாவது தோன்றினதெல்லாம் அழிஞ்சு போகணும், அழிஞ்சு போகிறது தான் சரியானது, எதுவுமே தங்கியிருக்கக்கூடாது. அப்படின்னா தான் அது வந்து ஒரு உயிரோட்டமாக இருக்குது. அது வந்து மாறிக்கிட்டே இருக்கணும், டைனமிக்காக இருக்கணும், புதுப்பிச்சுக்கிட்டே அது வந்து புதுமையாகவே இருக்கணும். கணந்தோறும் புதுசு புதுசாக வர்றதுக்கு ஒன்று அழிஞ்சால் தான் புதுசு தோன்றதுக்கே வாய்ப்பு வருது. அதனால் அந்த ஒரு புதுமையான ஒரு அம்சத்தை ஏற்படுத்துறதுக்கு அந்த இது வந்ததெல்லாம் கலைஞ்சு போகணும். அப்போ அதனால் வந்து அந்த அழித்தல்ங்கிறதுக்கு வந்து அந்த மும்மூர்த்தியில் பிரதானமான மூர்த்தி வந்து சிவன் சொல்கிறதுக்கு கூட காரணமே வந்து அந்த மாதிரி கூட எடுத்துக்கிடலான்னு தோணிச்சுது. இப்போ இது வந்து அந்த இதுதான் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், ஆன்மீகத்தில் அல்லது நம்முடைய சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆன்மீகன்னு எடுத்தாலும் சரி, லிபரேஷன் தான் ஹையஸ்ட் ஸ்டேட்டுன்னு சொல்கிறதுங்கிறது வந்து அது ப்ராக்டிக்கலாக கரெக்டானதான் இருக்குது. அது எல்லாமே வந்து வந்ததெல்லாம் மாறிட்டுதுன்னு சொல்லி சொன்னாலே அங்கே ஒரு தேக்க நிலை இல்லாதபடி ஒரு டைனமிக்காக ஒரு ஒரு ஃப்ளோவிங் ஸ்டேட்டுங்கிற மாதிரி நம்முடைய மைண்டே வந்து ஒரு லிவிங் ரிவராக மாறிடுது. அது இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு தண்ணி வந்து தேங்கி கிடந்தால் என்ன ஆகும், பிரச்சனை ஆயிரும். அது ஃப்ளோயிங்கில் இருக்கிறது தான் அது உயிரோட்டமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம மைண்டு வந்து உயிரோட்டமாக இருக்குதுன்னு சொன்னாலே அங்கே வந்து அந்த மனோலய நாசம் வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கணும். அது வந்து வர்றதெல்லாம் தோன்றுனதெல்லாம் மறைஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் நம்ம மைண்டுமே வந்து ரிவர் மாதிரி ஃப்ளோயிங்கில் இருக்குன்னுட்டு அர்த்தம். அப்போ அது வந்து தேங்கிட்டுன்னு சொன்னாலே ப்ராப்ளம் தான். அப்போ தேங்காதபடி நம்ம போயிட்டுருன்னு சொல்லி சொன்னாலே எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு நீங்கள் கார் ஓட்டுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் கார் ஓட்டுறதுங்கும்போது நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணி போனீங்கன்னு சொன்னால் இந்த ஃபஸ்ட்டு கியரை போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணுறீங்க. அப்படின்னா என்னென்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கியர் வந்து லோடு கியர். அது ஏன்னா முதல்ல நீங்கள் வந்து அந்த கார் வந்து அசையாமல் அப்படியே நிற்கும் பொழுது வெயிட்டோடு இருக்கும். அந்த வெயிட்டை மூவ் பண்ணணும்னு சொன்னால் லோடு கியர் உள்ளே போனால் தான் அதை மூவ் பண்ணி போகும். அப்புறம் அது மூவ் ஆகி ஓட ஆரம்பித்தோன்னா கியரை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அதில் அந்த பவரை கியருடைய பவரை குறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. குறைக்க வரைக்கும் பிறகு டாப் கியரில் வந்தாச்சு, நல்ல ஸ்பீடு வந்து பிக்கப் ஆன பிறகு டாப் கியருக்கு போயிடுவாங்க. இப்போ இதில் என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னாலே அந்த அது வேகம் மூவ் ஆகும் பொழுது அதனுடைய லோடுனுடைய கெப்பாசிட்டி அதனுடைய அழுத்தம் எல்லாமே குறைஞ்சி போயிடுது. இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லாமே வந்து ஃப்ளோயிங் நேச்சுரலாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னாலே அங்கே உங்களுக்கு எந்த விதமான அழுத்தங்களுமே பதிவாகாது. அழுத்தங்கள் வந்தாலுமே கூட அது ஃப்ளோயிங் நேச்சுரலில் போயிடுது. அப்போ எல்லாமே வந்து அந்த லயத்தோடு இருக்கும் பொழுது அது வந்து அந்த லயம் மெயின்டைன் ஆகிட்டுன்னு சொன்னாலே ஒரு ஆறில் வந்து ஆறு ஓடிக்கிட்டு இருந்துன்னு சொல்லி சொன்னால் அந்த ஓடுற ஆறு கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த ஆறில் ஒரு சின்ன ஆறாக இருந்தாலும் கூட அந்த ஆறில் சுழல் இருந்துன்னு வச்சுடுங்க, அது ரொம்ப ஆபத்தாக இருக்கும். ஏன்னா அந்த சுழல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், அது உங்களை அப்படியே மூழ்கி அடிச்சிடும். அது ஏன்னா ஓடுற ஆறு கூட உங்களை ஒன்றும் பண்ணாது, சுழலில் மாட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களை அப்படியே குள்ளே கொண்டு போயிடும். அப்போ அந்த மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லாமே ஃப்ளோயிங் நேச்சுரலில் இருக்கிற ஒரு தன்மை தான் வந்து அந்த மனோ லய நாசம்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி ஆனால் எல்லா அனுபவங்களும் ஏற்படுது. இப்போ நான் ஒரு ஆனால் காரியங்கள் எல்லாம் செய்கிறதுங்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் நல்லது செய்கிறதுக்கும் மனோ லயம் தான் தேவை, மோசமானது செய்கிறதுக்கு மனோலயம் தான் தேவை. அதனால் வந்து மனோலயத்தை வந்து நம்ம குறைப்பிட்டு மனோலயம் தான் மனோநாசம் தான் உயர்ந்ததுங்கிறதுனால மனோலயம் வந்து நம்ம மோசமானதுன்னுட்டு ஒரு முடிவுக்கும் வரக்கூடாது. மனோலயத்தில் நல்ல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் நல்லது பண்ணணும்னு அத்தனை பண்ணினாலுமே மனோலயத்து மூலமாக தான் பண்ண முடியும். ஒரு 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 பொறுப்பு எடுக்கிறீங்க, ஒரு வேலையில் இருக்கிறீங்க, மனோலயத்தினுடைய உதவியோடு தான் நீங்கள் எல்லா வேலைகளையும் பண்ணுறீங்க. இப்போ ஞானம் அடைகிறதுமே கூட தான் லிபரேஷனுக்கு காரணம் ஞானம். அந்த ஞானத்துக்குமே காரணம் மனோலயம்தான். மனோலயம் இல்லாதபடி நீங்கள் ஞானம் கூட அடைய முடியாது. அதனால் எல்லா விஷயத்துக்கும் மனோலயத்தை பயன்படுத்திக்கலாம். அதில் என்னென்னு சொல்லி சொன்னால் நாம் வந்து சரியானது நல்லதை எடுத்து செலக்ட் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கிடணும், தேர்ந்தெடுத்து பயன்படுத்தணும். மனோலய நாசத்தை பொறுத்தளவில் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியதில்லை, எல்லாத்தையும் கீழே போட்டுற வேண்டியது தான். அதில் வச்சுக்கிடுறதுக்குன்னு சொல்லி ஒன்று எடுக்கும், வச்சுக்கிடுறதுக்குன்னுட்டு எதாவது எடுத்திங்கன்னா அது மனோலயத்துக்கு போயிடும், அது மனோ நாசத்துக்கு வராது. தோன்றினது எல்லாத்தையும் மறைஞ்சிடுற மாதிரி விட்டுட்டோன்னு சொல்லி சொன்னால் இது லிபரேஷனுக்கு வந்து ஒரே ஒரு இதுதான்,
ஒரே பெனிஃபிட் என்னன்னு சொன்னால் லிபரேஷனில் இருக்கிறீங்க, அங்கே ஒரு பெனிஃபிட்டை தவிர வேறு அங்கே எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஆனால் அது இருக்கிறதுல மனோ அம்சத்தில் வந்து ஒரு உயர்ந்த நிலை, உண்மையிலே ஒரு நிலை கிடையாது. இந்த நிலைகள் எல்லாமே மனோ லயத்தோடு சேர்ந்தது. இது நீங்கள் மெயின்டைன் பண்ணுற ஒரு நிலையே கிடையாது. ஆனால் இருந்தாலும் ஒரு பேருக்கு ஒரு நிலைன்னுட்டு சொல்கிறாங்கன்னு சொன்னால், இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் ஆக்டிவிட்டி, ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸுங்கிறது வந்து மனதை பொறுத்தளவில் அந்த லிபரேஷன் தான் ஹையஸ்ட் ஸ்டேட்டு. சாஸ்திரங்கள்லையுமே லிபரேஷனை தான் ஹையஸ்ட்டாக சொல்லுது. அதனால் இதுக்கு இணையாக வேறு ஒன்றையும் சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிறது அது ஒன்று தான். அதுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு அங்கே ஒத்து பார்க்குற கூட அங்கே இன்னொரு மனோநாசத்தில் இந்த நாசம் உயர்ந்ததா அந்த நாசம் உயர்ந்ததான்னு சொல்லி ரெண்டு அம்சமே கிடையாது. மனோலயத்தில் வேணால் நிறைய விஷயமான கம்பேர் பண்ணலாம். இப்போ பயமாக இருக்கிறதும் ஒரு மனோலயம் தான், மகிழ்ச்சியாக இருக்கிறதும் ஒரு மனோலயம் தான். எந்த மனோலயம் உயர்ந்ததுன்னுட்டு சொல்லி நம்ம தேர்ந்தெடுக்கலாம். எத்தனையோ வேலைகள் செய்கிறோம், நல்ல வேலைகளையும் செய்கிறோம், மோசமான வேலைகளையும் செய்கிறோம். அதில் வந்து எந்த லயம் உயர்ந்ததுன்னு சொல்லி நம்ம தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் மனோநாசத்தை பொறுத்தளவில், அந்த மனோலய நாசத்தை பொறுத்தளவில், இந்த மனோலயம் இந்த மனோநாசம் உயர்ந்ததா இந்த மனோநய நாசம் உயர்ந்ததான்னு சொல்கிற மாதிரி அங்கே கம்பேர் பண்ணுறதுக்கு ரெண்டுன்னே கிடையாது. எல்லாமே உயர்ந்தது தான். அது பயம் வந்து போனாலும் சரி, மகிழ்ச்சி வந்து கலைஞ்சு போனாலும் சரி, உண்மையிலே எல்லாமே கலைஞ்சு போகிறது தான் கரெக்டானது. உண்மையிலே ஏதாவது ஒன்று வந்து மெயின்டைன் ஆகிட்டுன்னு சொன்னால், இப்படி மெயின்டைன் ஆகிட்டு கலைஞ்சு போகாமல் மெயின்டைன் ஆகிட்டுன்னு சொன்னாலே இது லயமாக மாறிட்டு, லயமாக தான் இருக்குன்ட்டு அர்த்தம். அப்போ லயம் வந்து ஏற்படணும், அது கலைஞ்சு போகணும். அதனால் அதுதான் ஒரு ஆரோக்கியமான நிலை. நம்முடைய ஒரு வாழ்க்கையிலையுமே கூட என்னென்னு சொல்லி சொன்னால், மனதினுடைய ஒரு ஆரோக்கியமாக ஒரு லிக்யூட் ஸ்டேட்டில் நம்ம இருக்கிறோம்னு சொல்கிற மாதிரி ஒரு உயர்ந்த நிலை அது. அதனால் இதை நம்ம வந்து ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டது தான். பட் இருந்தாலும் இந்த டெர்மினாலஜியில் நம்ம இது பண்ணும் பொழுது, இது சாஸ்திர ரீதியான ஒரு வழக்கம். ஆனால் சாஸ்திரங்கள் கூட இந்த அளவுக்கு இப்படி சொல்கிறாங்களா, அவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்களான்னு சொல்லி நான் அதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிக்கிடல. பட் இருந்தாலும் இந்த டெர்மினாலஜி நம்ம எடுத்துக்கிட்டோம், அவ்வளோதான். இதில் நம்ம எதுவும் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கேளுங்க. இல்லை நம்ம வேறு ஏதாவது டாபிக், நம்ம நாங்கள் வந்து மெயினாக சொல்லக்கூடிய டாப்பிக்கெல்லாம் மேக்ஸிமம் கவர் பண்ணியாச்சு. இப்போ நிறைய கேள்விகள் வந்து சரவண ஜீவமணியை அட்டன் பண்ணனால அதுவும் கூட உங்களுக்கு தேவையில்லை. அதனால் அதை இது பண்ணிக்கிடலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ற மாதிரி ஏதாவது டாபிக் இருந்தால் நீங்களே கூட செலக்ட் பண்ணி சொல்லலாம். இதிலையும் ஏதாவது கேள்விகள் பதில்கள் வேணும்னு சொன்னால் இதையும் கூட நம்ம ஃபர்தராக கேட்டுக்கிடலாம். அதோ இன்ப நாட்டம்னு சொல்லி சொன்னாலே, நம்முடைய எப்போவுமே நம்முடைய செயல்கள் வந்து நேச்சுரலாகவே இன்பத்துக்கு மேலே ஒரு அட்ராக்ஷன், இன்பத்தை நோக்கி தான் போவோம், துன்பத்தை நோக்கி போக மாட்டோம். அந்த இன்பங்கிறது கூட அது ஒரு மனோலயம் தான், எல்லாமே ஒரு மனோலயம் தான். அதில் இன்பத்தை தான் மேலே தான் நமக்கு ஒரு எப்போவுமே ஒரு ஈர்ப்பு இருக்கும். அது வந்து ஏன்னா இன்பம் வந்து நம்மளை மறக்க வச்சிடும், அது துன்பம் வந்து நம்மளை மறக்க வைக்காது நம்மளை வந்து. அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், யாரையாவது ஒருத்தரை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்துன்னு சொன்னால், துன்பம் தான் நம்மளை டெவலப் பண்ணணும் அப்படின்னா, துன்பம் தான் விடுதலைக்கு கொண்டு போகும். விட்டுட்டு போகணுங்கிற ஒரு ஆக்டிவ், ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை துன்பம் தான் நமக்கு கொடுக்கும், இன்பம் நம்மளை கொடுக்காது. அதனால் துன்பம் தான் நமக்கு உதவி பண்ணுது. இன்பங்கிறது இயற்கையாகவே நம்ம இன்பத்து மேலே நம்ம நாட்டங்கிறது நாமளாக நாடுறதில்லை, அது இயற்கையிலே நமக்கு அப்படி ஒரு டெண்டன்சி இருக்குது. அதனால் நம்ம வந்து அதில் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிடணும். இன்ப நாட்டம் வந்து நம்மளை வந்து மயக்கி போட்டுறோம், முடக்கி போட்டுறோம். அதனால் இன்ப நாட்டம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமானது. ஏன்னா இன்பம் வந்து நமக்கு வந்து அது ஒரு பிரச்சனைக்குரியதாகவே நமக்கு தெரியாது, இன்பம் தான் நல்லாயிருக்குங்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஏன்னா இன்பம் நமக்கு ஏற்படும் பொழுது, இன்பத்தில் நம்ம ஒரு ஈடுபாடு நம்ம காட்டும் பொழுது நம்மளை மறந்த நிலைக்கு போயிடுறோம். அப்போ அது வந்து நம்மளை வந்து லாக் பண்ணி நம்மளை ப்ரொசஸ் பண்ணி வச்சுக்கிடுது அது. அதனால் எல்லா பிரச்சனைக்கும் இன்ப நாட்டங்கள் இதாக இருக்குது. அதுக்காக இன்பத்தை புறக்கணிங்கன்னுட்டு அவசியமும் இல்லை, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் சரி, எச்சரிக்கைங்கிற மாதிரி வச்சுக்கிடணும். வேறு ஏதாவது நீங்கள் அந்த இன்பநாட்டம் சம்மந்தமாக வேறு ஏதாவது கூட ஒரு கேள்வியாக நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், நீங்கள் என்ன ஆஸ்பெக்டில் விளக்கத்தை எதிர்பார்க்குறீங்கிறத புரிஞ்சு கேட்குறீங்க. தீய பழக்கங்கள் ஏதாவது நம்மகிட்ட இருந்தாலும் அது இன்பநாட்டம். அது சரியாகணும்னு நம்ம விருப்பப்படுறதும் ஒரு இன்பநாட்டம். நம்ம இப்போ இன்றைக்கி நைட்டில் அதை பற்றி தான் அவர் சரவணன் பேச போகிறாரு. சரி, அதனால் அது அவர் டாப்பிக்கில் நம்ம குறுக்கிட வேண்டாம், அவரே முழு ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவர் பேசட்டோம். சரி, அதனால் அந்த தீய பழக்கங்கள்லேருந்து விடுபடுறது என்னங்கிற டாப்பிக்கை தான் அவர் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக எடுக்க போகிறாரு. சரி, அதனால் அவர் வந்து பேசுவார்.
ஆன்மாவை லயப்படுத்தக்கூடிய ஒரு அமைதியான இடத்துக்கு பேர் தான் ஆலயம்னு சொல்லி வச்சுருக்காங்க, கேள்விப்பட்டிருக்குங்க. ஆழ்மனதை இல்லை இல்லை ஆலயம் ஆலயமா ஆலயம் ஆன்மாவை லயப்படுத்தக்கூடிய ஒரு அமைதியான இடத்துக்கு பேர் தான் ஆலயம் என்று வச்சுருக்காங்க. அந்த ஆலயத்தில் எப்படி ஆன்மாவை லயப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் இல்லை நீங்கள் இல்லை அந்த லயங்கிறதே வந்து ஒரு நீங்கள் மெடிட் தியானங்கிறதெல்லாம் லயம் தானே. நீங்கள் அங்கே அங்கே போனீங்கன்னா ஒரு தியானம் பண்ண அவருக்கு ஒரு கோயிலுக்கோ எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பெரிய நல்ல இடம் ஒரு நல்ல ஒரு இயற்கை சூழலான இடம் போனீங்கன்னு சொல்லி சொன்னாலே உங்களுக்கு ஒரு லயம் கிடைக்கும். உங்களை அறியாமலேயே வந்து தேவையில்லாததுகளெல்லாம் கலைஞ்சு போயிடும், தேவையானது வந்து செட்டில் ஆகும். அப்போ உங்களுக்கு அது ஒரு ஒரு மனசை வந்து லயப்படுத்தும். அது வந்து அந்த சூழ்நிலை நல்லாயிருக்கும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டைனிங் ரூமுக்கு போனீங்கன்னு சொன்னால் சாப்பிடணுங்கிற இன்டென்ஷன் வரும். ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு கோயிலோ அல்லது வழிபாடு ஸ்தலங்களோ அல்லது ஒரு தியான மண்டபமோ போனீங்கன்னு சொன்னால் அமைதியாக உட்காரணுங்கிற ஒரு எண்ணம் வரும். ஒரு இயற்கையான சூழ்நிலையிலையும் அந்த மாதிரி எண்ணம் வரும். அப்போ அந்த எண்ணம் அந்த பொது நமக்கு நம்மளே அறியாமலே என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி எண்ணத்தை தான் கிரியேட் பண்ணணும்னு சொல்கிற மாதிரி அந்த சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அதனால் அந்த சூழ் அந்த எண்ணம் தான் வரும். அப்படி எண்ணம் வர்றது வந்து நீங்கள் இந்த ஆலயம்னு சொல்கிறதுங்கிற மாதிரி ஆலயங்கள் எல்லாமே ஒரு ஒரு நல்ல லயத்தை கொண்டு வர்ற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. தியானங்கள் எல்லாமே கூட லயம் பண்ணுறது தான். தியானங்கள் பண்ணுறதுமே கூட ஒரு நல்ல சூழ்நிலையில் உட்காந்திங்கன்னா தியானம் கூட நல்லா வரும். சும்மா ஒரு ஒரு பிரச்சனையான சூழ்நிலையில் உட்காந்து தியானம் பண்ணிங்கன்னு சொன்னால் தியானமே செட்டு அது ஏற்படாது. அது அப்போ ஒரு நல்ல சூழ்நிலையில் தான் அந்த லயம் ஏற்படணும் இல்லையா. அங்கே கலைஞ்சிக்கிட்டே இருந்துன்னு சொன்னால் லயம் வந்து ஃபார்ம் ஆகாது. அந்த மனோலய நாசம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த மனோலய நாசம்ன்றது வந்து இப்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அதை ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்காது. நம்ம லயத்தை வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாமல் விட்டுறது தான் மனோலய நாசமாக. லைக் புத்தா ஸ்டேட்னு சொல்கிறீங்க. லைக் வந்து மனோலய நாசம்னா இப்போது நம்ம அந்த எது பிடிச்சிருக்கோ அதை வந்து கண்டுக்காமல் விட்டுறது தானே. அப்போ நம்மளுக்கு ரெண்டு விஷயங்களும் வருது. நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணாமல் விட்டுறது தான் மனோலய நாசம் அப்படின்றதான்றது இல்லை. அதாவது எல்லாமே தோன்றினதெல்லாம் மறையுது. தோன்றினால தான் மறைகிறதுங்கிறது இயற்கை. அப்போ அந்த மனோலய நாசங்கிறது இயற்கையாகவே எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாமே தோன்றி தோன்றி மறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால் லயத்துக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் முதல்ல ஏற்பட்டக்கூடிய முதல் கணத்தில் முதல் வினாடியில் ஏற்பட்டக்கூடிய லயம் வந்து ரெண்டாவது வினாடிக்கு ரினியூவல் ஆயிடுது. இப்போ இந்த லயம் அந்த நாசம் ஏற்படுறதுங்கும் போது அந்த ரினியூவல் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் மாறி போயிடுது. ரினியூவல் சிலதெல்லாம் ரினியூவல் ஆகாமலே கூட போயிடுது. சிலது ரினியூவல் ஆக வேண்டிய ரினியூவல் ஆகுது, சிலது ரினியூவல் ஆகாமலே போயிடுது. அதனால் அந்த ரினியூவல் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சி போயிடுது. இந்த மனோநாசம் ஏற்பட அந்த ரினியூவல் ப்ராசஸ் வந்து குறைஞ்சிருது. அந்த ரினியூவல் ப்ராசஸுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் அந்த இன்ப நாட்டமும் ரினியூவல் ப்ராசஸுக்கு காரணமாக இருக்குது. துன்பத்தை எடுத்து போராடுறதும் ரினியூவலுக்கு காரணமாக இருக்குது. அதனால் ஏதோ ஒரு வகையில் நம்ம அந்த லயத்தில் வந்து ஒரு போராட்டத்தை நம்ம வச்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்முடைய பங்களிப்பு அங்கே இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது வந்து ரினியூவல் ஆகிட்டே இருக்குது. அப்போ நம்மளுடைய பங்களிப்பு அங்கே இருக்கக்கூடாது. மனோலய நாசத்துக்கு வந்து நம்மளுடைய பங்களிப்பு இருக்காது. நம்முடைய பங்களிப்பு குறைஞ்சிட்டுன்னு சொன்னாலே அந்த லய நாசம் வந்து ரொம்ப சுலபமாகவும் இயற்கையாகவும் எளிமையாகவும் இருந்துகிட்ருக்கும். இல்லைன்னா அது கொஞ்சம் டிஸ்டர்ப் தான் ஆகும். நாம் வந்து அப்புறப்படுத்தணும்னு நினச்சாலே இன்னும் கொஞ்சம் அது வந்து காம்ப்ளிகேட்டட் ஆகிரும். உண்மையிலே வந்து அப்புறப்படுத்துறது தான் மனோலய நாசம். ஆனால் அப்புறப்படுத்துறதுக்கு நம்முடைய ஒத்துழைப்பு இருக்கக்கூடாது. நாம் ஒத்துழைப்பு பண்ணாலே அது ரினியூவல் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துரும் அது. அதனால் அது அது அதனுடைய வேலை. அது இயற்கையாக நடக்க வேண்டிய ஒன்று. மனோலய நாசம் வந்து இயற்கையாக நடக்க வேண்டியது. நாம் செயற்கையாக ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னு சொன்னால் அது லயத்துக்கு தான் கொண்டு விடும். நம்ம செய்கிறது எல்லாமே லயத்தை தான் கொண்டு சேர்க்கும். லயம் அந்த நாசங்கிறது இயற்கையாக உள்ளது. இயற்கையில் நம்ம குறுக்கிடக்கூடாது. இப்போ நீங்கள் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னு பாருங்களேன் தூக்கமே வராது. நீங்கள் விட்டுட்டிங்கன்னா தானாகவே தூக்கம் வந்துடும். தூக்கம் வந்தாலும் சரி வரலனாலும் சரின்னு சொன்னால் ஈஸியாக தூக்கம் வந்துடும். இதுதான் புத்தா ஸ்டேட்டுங்கிறதா? அந்த மனோலய நாசம் தான் புத்தா ஸ்டேட். ஆ, புத்தா ஸ்டேட்டு லிபரே எல்லாம் தான் இல்லை. அதாவது ஞானிகளுடைய நிலையே அந்த நிலை தான். அதாவது ஞானிகளுடைய நிலைன்னு வச்சுக்கலாம். இது பிரம்ம ஞானம் அல்லது பிரம்ம நிலைன்னுட்டு சொல்லலாம். நம்ம எதையாவது லயங்கிறது வந்து அதெல்லாம் கூட ஈஸ்வர அம்சங்களும் கூட லயத்தோடு சேர்ந்தது தான். இது பிரம்ம அம்சம்னு சொன்னால் எல்லாத்தையும் கடந்தது. இது வந்து ஒரு ஸ்டேட்டுமே கிடையாது. எல்லாமே ஃப்ளோயிங்கில் தான் போயிட்டுருக்காங்க. அங்கே எந்த ஸ்டேட்டையுமே பிடிக்காத ஒரு தன்மைக்கு போயிடுது. அதனால் எல்லா ஞானிகளுமே இந்த நிலையை தான்
அந்த அந்த லய நாசத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. லயங்கிறதும் ஏற்பட்டுகிட்டே இருக்கும், அதுவும் லயம் இல்லாமலும் நம்ம இருக்க முடியாது. ஒரு லயமே இல்லைன்னு சொன்னால் நாம் வந்து அப்படியே ஒன்றுமே இல்லாமல் போயிடும், அது அந்த மாதிரியும் இருக்காது. அதே நேரத்தில் எல்லாமே போயிடவும் செய்யணும். அந்த போகிறனால வந்து அது கொஞ்சம் எளிமை எளிதாக இருக்கும். இப்போ ஞானிகளை பொறுத்தளவில் ஏன்னா அவங்க எதையுமே மெயின்டைன் பண்ணணும்ன்ட்டு நினைக்கிற ஒரு தன்மை இருக்காது. மற்றவங்க வந்து எதையாவது ஒன்று மெயின்டைன் பண்ணணும், சிலதை ரெகுலேட் பண்ணணும், நம்ம மனதை வந்து ரெகுலேட் பண்ணி ஒரு நல்ல நிலையில் வச்சுக்கிடணும், மோசமான நிலையிலேருந்து விடுபடணுங்கிற மாதிரி ஒரு போராட்டம் மற்ற சராசரி மனிதர்களுக்கு இருக்கும். இப்போ ஞானிகளை பொறுத்தளவில்னு சொல்லி சொன்னால் அப்படியே ஏதாவது வந்தாலுமே கூட அது அதுவாக தான் வரணும். முடியும் இவங்களாம் அதை எதையுமே இழுத்து போட்டு எதுவும் பண்ண போகிறதில்ல. அதனால் இதை இயற்கையாக விட்டுருவாங்க. இப்போ மனதை வந்து இயற்கையாக விடுறது தான் வந்து அந்த லிபரேஷன். அது நமக்கு நம்முடைய கான்ட்ரிபியூஷன் அங்கே இல்லை. எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது தான், பாசிட்டிவ் வந்தாலும் நெகட்டிவ் வந்தாலும் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் அது ஆட்டோமேட்டிக்காக. ஆமாம், அந்த ரெஸ்பாண்ட் பண்ணுறது நடக்கும். அந்த ரெஸ்பாண்ட் பண்ணினத பிறகு நாம் அதாவது நம்மளை வந்து கான்சியஸ் ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு இருக்காது. அன்கான்சியஸாக நம்ம வந்து நிகழ்ச்சி நடந்துட்டு தான் இருக்கும். நடக்கும்போது ஒரு லயம் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அந்த லயத்தை நம்ம எல்லாத்தையுமே இயற்கையாக எடுத்துக்கிடுறோம். நமக்கு நடக்கக்கூடிய அத்தனையுமே இயற்கையாகவே எடுத்துக்கிடும் பொழுது அது வந்து வந்து போயிட்டே இருக்கணும். இல்லை, அந்த லயம்ங்கிறதுல வந்து காண்பவன் காணப்படும் பொருள் எல்லாமே இருக்கும். எல்லாமே சேர்ந்தது தான், மன அனுபவங்கள் தானே. நீங்கள் காண்பவனும் ஒரு மனோலயத்தில் ஒரு பகுதி தான், காணப்படும் பொருளும் மனோலயத்தினுடைய ஒரு பகுதி தான். இல்லை, இருந்தாலுமே கூட அங்கே அதுவும் ரெண்டும் சேர்ந்த ஒரு தன்மையில் தான் இருக்குது. ஏதோ ஒரு உண்மையிலே வந்து சொல்லி சொன்னால் ரெண்டும் சேர்ந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நம்ம வந்து பிரித்து பார்க்குறதுனால ரெண்டுன்னு சொல்லி பார்க்குறோம். பிரித்து பார்க்கலன்னு சொன்னால் அங்கே ரெண்டும் இருந்துக்கிட்டு தானே இருக்குது. உண்மையிலே எப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பொருளை பார்த்தீங்கன்னு சொன்னாலே எப்போவுமே அங்கே ஒரு வந்து பார்க்குறேங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் அதுலேயே வந்து நான் பார்க்குறேங்கிற உணர்வு அங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்மளை அறியாமலே இருக்குது, ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதை நம்ம பிரித்து பார்த்து என்னன்னு சொல்லும் பொழுது காண்பவனுக்கு இந்த அனுபவம் ஏற்படுதுன்னு சொல்லி நம்ம அதை வழங்கிக்கிடுறோம். இல்லைன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஓடிட்டுருக்கு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓடிட்டுருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து எவால்வேட் பண்ணி பார்க்கும் பொழுது காண்பவனுக்கு ஏற்படக்கூடிய அனுபவம்னுட்டு நம்ம பிரிச்சுக்கிடுறோம். இல்லை, நீங்கள் அதாவது தனியாக தெரிஞ்சாலும் ஓகே தான், தெரியலைன்னா எல்லாமே மனோலயம் தான். இப்போ சொல்ல போனோன்னா தூக்கம் நல்லா தூக்கம் கனவு இல்லாமல் கூட தூங்குறீங்க, அங்கே என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அது கூட மனோலயம் தான். அது ஒன்றுமே தெரியலையே, தூக்கத்தில் ஒன்றுமே தெரியல. அப்படி ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் வந்து அப்படி ஆஃப் ஆகிருக்கிறது கூட மனோலயத்தோட சேர்ந்தது தான். அந்த மனோலய நாசம் சொல்றீங்களா, அது வந்து அகம்க்கு மட்டும்தானா, புறம் கிளியா? ஏன்னா இப்போ மனோலயம்னாலே அகம் தானே, அது மனோலயமும் அகம்தான், மனோலய நாசமும் அகம்தான். பிசிக்கலா வெளியில ஏதாவது பண்றப்போ அதுல ஒரு மனோலயம் இருக்கும். நீங்க என்ன காரியங்கள் பண்றீங்களோ அது ரிலேட்டடான ஒரு மனோலயம் ஏற்படும். ஆனா அந்த லயம் வந்து போயிடணும். புதுசு புதுசா லயம் வரட்டும், பழைய லயம் போட்டோம், புது லயம் வரட்டும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஐயா, இந்த நினைவாற்றல் மன சம்பந்தப்பட்டது தானே? ஆமாம், நினைவாற்றல் மன சம்பந்தப்பட்டது. அப்போ போயிட்டே இருக்கணும்னு சொன்னால் நினைவு எப்படி நிறுத்தி வச்சுக்க முடியும்? இல்லை, நீங்கள் போயிட்டு இருக்குன்னு சொன்னால் தோன்றுனதெல்லாம் மறைஞ்சிட்டு இருக்கோம். அதுக்காக நினைவுகள்லாம் இல்லாமல் போயிருது, மெமரியெல்லாம் இல்லாமல் போகிறதுன்ற அர்த்தம் இல்லை. மெமரியிலேருந்து வரக்கூடிய தாட் வந்து இல்லாமல் போயிடுது, மெமரியிலேருந்து வரக்கூடிய எமோஷன் வந்து வந்துட்டு மறைஞ்சு போயிடுது. எல்லாமே வந்ததெல்லாம் வெளிப்பட்டதெல்லாம் மறைஞ்சு போயிடுது. புதுசு புதுசாக உள்ளே இருந்துட்டு தான் இருக்குது. நம்முடைய மெமரி உள்ளே இருக்க தான் செய்யுது, அறிவெல்லாம் உள்ளதாக இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் அதெல்லாம் நம்மளோட்டு போகிறதில்ல. கடைசியாக நீங்கள் போயிருதுங்கிறக்கான மெமரியே இழந்துடுறதுன்னு அர்த்தம் இல்லை. மெமரி இருக்க தான் செய்யும், அதெல்லாம் உள்ளே தான் இருக்கும். ஐயா, மனோலயம் அப்படின்றது வந்து தாட்டா எமோஷனா இல்லை ரெண்டும் கலந்தது வந்து மனோலயமா? இல்லை, எல்லாமே தாட்டும் மனோலயம் தான், எமோஷனும் மனோலயம் தான். இப்படி இருந்தாலும் அது தாட் ஃபார்மில் இருக்கிறது தான் இன்னும் கொஞ்சம் நல்ல மனோலயம்னு சொல்கிற மாதிரி இருக்குது.
பட் இருந்து இப்போ நம்ம தூக்கத்தையே கூட நம்ம மனோலைன் தானே சொல்கிறோம், அங்கே தாட்டே கூட கிடையாது, அதையும் கூட மனோலைன் தான் சொல்கிறோம். அதே மாதிரி எமோஷனுமே கூட மனோலைன்னு சொல்கிறோம், எல்லாமே மனோலயம் தான். ஒரு ஏதோ ஒரு வகையான வடிவு எடுக்குது அது. அப்போது ஈவன் திங்கிங்கும் மனோலயமா? ஆமாம், எல்லா செயலுமே மனோலயம் தான், திங்கிங்கும் மனோலயம் தான். அகத்துக்குள்ளே என்ன நடந்தாலும் எல்லா நீங்கள் அத்தனையுமே ஒவ்வொரு வினாடியும் மனோலயம், என்னென்ன நிகழ்ந்தாலும் சரி ஞானமே மனோலயம் தானே சொல்கிறோம், எல்லாமே மனோலயம் தான். என்ன ஏற்பட்டது போயிடணும், புதுசாக வரணும், அவ்வளோதான். அதான் முக்திங்கிறது லிபரேஷன், விட்டு போகிறது. லய நய லய நாசம் தான் முக்தி, முக்தியும் லிபரேஷன் ஒன்று. பட் அதுவுமே அவங்க லைஃப் போட்டு தானே போகிறாங்க, முக்தி அடையணுன்ற ஒரு லயத்தோடு தானே போய் ஒரு அதெல்லாம் தேடுதலில் போகிறாங்க இல்லையா? தேடுதலில் போகிறது எல்லாமே அது நம்மளுடைய ஒரு வேலை தானே இருக்குது. அந்த வேலையை நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் அது லயம் தான் நினைக்கிறதும். அதான் நினச்சிட்டு போகிறது லயம் தான், முக்திங்கிறது லயம் கிடையாது, முக்திங்கிறது லய நாசம். எதுவுமே பரவாயில்ல, என்ன எல்லாமே டோட்டலாக விட்டுறது அவ்வளோதான். ஆமாம் ஆமாம், வந்ததெல்லாம் போகிறதுக்கு பேர் லயநாசம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் அது ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன். இல்லை நீங்கள் அப்படி ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்னு முடிவெடுக்கிறது கூட மனோர் லயம்தான். ஆனால் எல்லாமே அது அது ஒரு நிகழ்வாக இருக்கணும், அங்கே ஒரு முடிவாக இருக்கக்கூடாது. நிகழ்வாக இருக்கிறது எல்லாமே மனோ நாசம். அதெல்லாம் எப்படி? இல்லை அதுவுமே கூட எல்லாமே எல்லாத்துலேயுமே மனோலயம் மனோநாசம் எல்லாருக்குமே இருக்குது, எல்லாருக்குமே தோண்டி தோண்டி மறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அது வந்து ஞானிகளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, அவங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இப்போ சிசோஃபர்னியாங்கிறதெல்லாம் வந்து அது கொஞ்சம் அவங்க நர்வஸ் சிஸ்டமே கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு, சில என்சைம்ஸ் வந்து சரியாக சுரக்கிறது இல்லை, சில இது வந்து மால் ஃபங்க்ஷனாக இருக்குது, அதனால் ஏற்படக்கூடிய அது ஒரு ஒரு டிசீஸ் மாதிரி, அது அது ஒரு நோய். எல்லாத்திலுமே நோயாளிகளுக்குமே மனநோயாளிக்குமே கூட மனோலயம் மனநாசம்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் நாம் வந்து ஞானிகளுடைய மனோநாசங்கிறது வந்து இது ஒரு பெக்யூலியராக இருக்குது, ஏன்னா இவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கினுடைய விளைவுனால இந்த மனோநாசம் ஏற்படுது. அதனால் அவங்க அவங்க வந்து எதையுமே அவங்களா பற்றி பிடிச்சி ஒன்றும் வச்சுக்கிட மாட்டாங்க, எது வந்தாலும் விட்டுக்கிட்டே இருப்பாங்க, எதையுமே பற்றி பிடிக்க மாட்டாங்க. இந்த பற்றி பிடிக்காத நிலை பற்றற்ற நிலைங்கிறது உண்மையிலே அதுதான். வேறு மற்ற பற்றுகளெல்லாம் பற்றி பிடிச்சிங்கன்னா அதெல்லாம் தப்பு கிடையாது, நீங்கள் மனசில் உள்ள லயத்தை பற்றி பிடிக்கிறது தான் பற்றுங்கிறது. இல்லை அவங்க வந்து பற்றுக்கான அவங்களும் கூட ஏதோ ஒரு சித்தர்கள்னு சொன்னாலே அவங்க சித்திகளை வச்சுருந்தாங்கனாலே அவங்க ஒரு பற்றோடு தான் இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க எதையோ பற்றி பிடி ஏதோ ஒரு லயத்தை வச்சு சில சக்திகளெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க எதையோ ஒரு லயத்தை வச்சு தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க ஒரு ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க, ஒரு சக்தியை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அது லயத்தினுடைய விளைவு தான். அது லயத்தை பயன் இப்போ அது என்ன சொன்னால் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருக்கிறீங்க, சில ஸ்கில்லை நீங்கள் மனசில் வச்சுக்கிடுறீங்க, வச்சுக்கிட்டு தான் நீங்கள் எல்லா காரியங்களும் பண்ணுறீங்க. அப்படி ஒரு செயலுக்கு சில இதுகளும் வச்சுக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் நம்ம குறை சொல்லக்கூடாது. இப்போ நம்ம மனோர் லயங்கிறக்காவது மோசம்ன்ட்டு அர்த்தம் இல்லை. அதெல்லாம் நீங்கள் நல்லது கிட்டதை பார்த்து நல்லதை செய்யணும், மோசமானது செய்யக்கூடாது. மனோ லய லய நாசத்தில் நல்லது கட்டனே கிடையாது, எல்லாமே நல்லது தானே எடுத்துக்கிடணும், அவ்வளோதான். ஐயா இப்போது என் ஞானம்ன்றது வந்து ஒரு நாலேஜு. ஸோ இப்போ இந்த நாலேஜ் வந்து மறந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? அதாவது உங்களுக்கு மறக்கிறதுன்னு சொல்லி நினைவுக்கு வர்றது தான், உங்களுக்கு நினைவுக்கு வர்றதும் வராமல் போகலாம். மறக்கிறதுன்ட்டு ஒன்றும் கிடையாது, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் மெமரியில் அங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கும். அது நினைவுக்கு வருதா நினைவுக்கு வரலையாங்கிறதுல தான் வித்தியாசம் இருக்க வழிய, மறக்கிறதுன்ட்டு கிடையாது. அதனால் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இது நம்ம அதான் நம்ம கன்ஃபர்மேஷன் சொல்லி சொல்கிறோம் பார்த்தீங்களா. இந்த கன்ஃபர்மேஷனுக்கு முக்கியம் என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு புரிஞ்சுக்கிட்டதை டவுட்லெஸ்ஸாக புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் புரிஞ்சுக்கிட்ட பிறகு அது உங்களுக்கு மறக்காது, ஒரு காலமும் மறக்காது, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க, கரெக்டாகவே தெளிவோடவே இருப்பீங்க. அது நினைவுக்கு வரணும்னு அவசியம் இல்லை, அது எப்போ தேவையோ அப்போ வந்துடும். அதனால் அது தேவைக்கு வந்துடும். அது அப்போது இதை நினைவுபடுத்தணுமா? அதாவது ஏதோ செயல் செய்யும்போது இதை நினைவுபடுத்திக்கணும்? இல்லை, நினைவுபடுத்துறதுங்கிறதே ஒரு போராட்டம் ஆயிடுது. இல்லை, நினைவுபடுத்த வேண்டிய கூட அவசியமே இல்லை.
அதுவே வந்துடும், நினைவுக்கு வந்துடும். அதுவாக வரும்பொழுது நீங்கள் ஏன் நினைவுபடுத்தணும்? உங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்துடும். நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஏதாவது குழப்பம் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்க வேண்டியதுதான். நம்ம புரிய வேண்டியதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோமாங்கிறதுல குழப்பம் இருந்துன்னு சொன்னால் சந்தேகம் எங்கென்னா சந்தேகம் வருதோ அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கில் குழப்பமே இருக்காது. இப்போ நீங்கள் வந்து ஒரு இருட்டுக்குள்ளே போகிறீங்க, ஒரு பாம்பு ஒன்று கிடக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் டார்ச் அடித்து பார்க்குறீங்க, அது பாம்பு இல்லை, கயிறு தான். கயிறுனோடனே என்ன சொன்னால் நல்ல கயிறு, அருமையான கயிறாக இருக்கேன்னு சொல்லி கையில் எடுத்துக்கிடுறீங்க. பிறகு நீங்கள் திருப்பி போகும்போதெல்லாம் வந்து இது கயிறா பாம்பான்னு சொல்லிலாம் நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் ஏதோ டவுட் இருக்குன்னு தானே அர்த்தம். நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சதுக்கு பிறகு கயிறு தான பிறகு நீங்கள் பழையபடி இன்னொரு விட டார்ச் அடித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கில் குழப்பம் இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்தது தான். முதல்ல உங்களுக்கு சரியாக புரியலை, அப்போ நீங்கள் வந்து பாம்புனி கூட தப்பாக நினச்சிக்கிட்டீங்க. டார்ச் அடித்து பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு தெளிவாகி போச்சு. இது அப்போ உங்களுக்கு அந்த உறுதிப்படுத்திக்கிட்டீங்க, பாம்பாகவும் இருக்கலாம் கயிறாகவும் இருக்கலான்னு நினச்சி தான் டார்ச் அடித்து பார்க்குறீங்க. நிச்சயமாக பாம்புனி தெரிஞ்சுன்னா டார்ச் அடித்து கூட பார்க்க மாட்டேங்க, பாட்டு ஓடிக்கிட்டு இருப்பீங்க. யார் பேர் நின்று டார்ச் அடித்து பார்த்துட்ருக்கா? அதனால் நம்ம தப்பி விடுறதில் தான் கவனமாக இருப்போம். அப்போ நம்ம சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் அது உங்களுக்கு நினைவு வச்சுக்கிட்டே இருக்கணும்னுட்டுலாம் அவசியம் இல்லை, அது நினைவுக்கு தானாகவே வந்துடும். ஒருமைப்பாடு வந்து கலையிறதுங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஒருமைப்பாடு வந்து கலையிறது ரெண்டு வகையா சொல்லுவோம். விடிந்த நிலையா மனதை கடந்து விடுவது அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து மனோ நாசம்னு ஐயா குறிப்பிடுறீங்க. மனோ லய நாசம்னு சொல்றோம். ஆனால் சாஸ்திரங்களில் மனோலய மனோநாசனை தான் பேர் தான் போட்டிருப்பாங்க. ஒரு தாய் மாணவர் கூட கருதி நாடின் வரமாட்டார் அந்த 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 இதை சொல்கிறார். அவரை கருதி நாடாமல் சும்மா இருந்தால் சும்மா இருந்தால் தானே வந்த அனைவர் அவர் தன்மை என்ன பயங்கலியே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. நம்ம அது வேணும் அப்படின்னு சொல்லி அதை முயற்சி பண்ணும்போது வராது, கிடைக்கிறது கிடைக்கும். சும்மா இருக்கும்போது தானாகவே வந்து நம்மளை அடையுது. அதாவது இந்த வார்த்தை புரியலன்னா இந்த வார்த்தையை கூட நீங்கள் பயன்படுத்தி மனதை கடந்து விடுதல் மன ஒருமைப்பாடு. மன ஒருமைப்பாட்டு மூலமாகவே உலக காரியம் எல்லாத்தையும் சக்ஸஸாக கொண்டு போயிட முடியும். மனதை கடந்து விடுறதுங்கிறது அது முக்கிய நிலை, அது ரொம்ப பெருசு, அதுதான் மிக உயர்ந்த நிலை. இங்கிலீஷ் வேர்டு வந்து அது இங்கிலீஷில் எழுதிட வேண்டியதான். மனோலயம் அப்படின்ட்டு ஸ்பெல்லிங் போட்டு எழுத வேண்டியதுதான். ஏன்னா இது சான்ஸ்கிரிட்டு. இப்போ தமிழில் வந்து மனசை வந்து இப்போ நம்ம ஒருமைப்பாடுன்னு சொல்கிறாங்க, ஒருமைப்பாடு கலைந்த நிலைன்னு சொல்கிறோம். பொருத்தமாக இருக்குது. ஆமாம், அதே மாதிரி நீங்கள் நீங்களாக ஒரு பேரை கண்டுபிடிச்சி நீங்களே புதுசாக காயின் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஆமாம், அதாவது ஃபைனல் ஸ்டேஜின்னுட்டு சொல்லி சொன்னால் இது ஒரு ஸ்டேஜும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கான சொன்னால் ஸ்டேஜ்னு சொல்லி சொன்னால் ஃபைனல் ஸ்டேஜுங்கிறது ஞானம் தான். ஃபைனல் ஸ்டேஜ் ஸ்டேஜில் ஃபைனல்னு எடுத்துனோன்னா ஞானம் தான். ஞானம்னு சொல்லி சொன்னால் அங்கே உள்ளே ஒன்றும் வைக்க வேண்டியது, எல்லாத்தையும் விட்டுட்டா போதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க. நமக்கு அங்கே வேலையே இல்லைன்னு முடிச்சுக்கிடுறோம். வேலையே இல்லைன்னு முடிச்சுக்கிடுறது தான் ஃபைனல் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் பிறகு தானாக இயங்குது இந்த மைண்ட் வந்து, அதுவாக இயங்கும் மனசு வந்து, அதுவாக இயங்குறது வந்து லிபரேஷன் அல்லது இந்த மாதிரி மனோலய நாசம். அது அதுவாக இயங்கும். மற்ற இதில் எல்லாமே நம்முடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அது தானாக கூட இயங்குது, லயம் கூட சிலதெல்லாம் தானாகவே கூட இயங்குது. இயங்கினாலும் நாம் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிடுறோம். இங்கே வந்து எந்த நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணினாலே இடைஞ்சல் தான். அது அந்த நாசம் ஏற்படுறதுக்கு நம்முடைய கான்ட்ரிபியூஷன் வந்து டிஸ்டர்ப் தான் பண்ணும். அது லயத்துக்கு தான் கொண்டு போயிடும். அது
அதான் எல்லாருமே எல்லா ஞானிகளுமே வந்து அந்த நிலைக்கு போயிருக்கிறாங்க, அந்த நிலைக்கு போனால் தான் போயிருக்கிறாங்க. ஆமாம், அதாவது இப்போ நீங்கள் அந்த நிலைக்கு போயிட்டீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு லயமே ஏற்படாதுன்னு அர்த்தம் இல்லை. எல்லாமே அதுக்கப்புறமும் மனோலயம் ஏற்படத்தான் செய்யும், ஏற்படும். ஆனால் நீங்கள் அதை பிடிச்சி வைக்க மாட்டீங்க, அதை விட்டு ஈஸியாக அதை கரையிறதுக்கு அலோவ் பண்ணிடுவீங்க, அவ்வளோதான். சமாதி நிலையே கூட ஒரு மனோலயம் தான், அது மனோலயத்தினுடைய ஒரு பரிமாணம். அது தூக்கம் எப்படி வந்து ஒரு மனோலயமோ அதே மாதிரி சமாதி நிலையுமே கூட ஒரு லயம் தான். மனசு வந்து ஒரே நிலை, லயம் எல்லாமே ஒரு ஒரே நிலை. அது இது நாசங்கிறது லிக்விட் ஸ்டேட். அது அந்த மைக்கிலே பேசுனீங்கன்னா எல்லாமே ரெக்கார்டுக்கு வந்துடும். அது ஞானம் விடுதலை ரெண்டு நமக்கு புரியுதுங்க. சிறுவதே குழந்தைகளுக்கு அது எப்படி புரிய வைக்கிறது அவங்க, அதனால் என்ன பயணம் கிடைக்கும்? பிள்ளைகளுக்கெல்லாம் ஞானம் விடுதலைங்கிற பேரெல்லாம் சொல்ல வேண்டாம். அதுங்களுக்கு கான்சன்ட்ரேஷன், கான்சன்ட்ரேஷன்லேருந்து விடுபடுறது. இப்போ நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ப்ரோக்ராம் நடத்தினோம், அது கூட யூடியூப்பில் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு வேணால் அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு மெசேஜ் போடுங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் பண்ண ப்ரோக்ராமை வந்து உங்களுக்கு யூடியூப் லிங்க் அனுப்பி வைக்கிறோம், நீங்களே கூட பார்த்துக்கலாம். அது வந்து கான்சன்ட்ரேஷன்னா என்ன, கான்சன்ட்ரேஷன்லேருந்து விடுபடுறதுனா என்ன, ஏன்னா பிள்ளைகள்கிட்ட கேட்போம். மனசு வந்து பாடத்தை நல்லா கவனிக்கணும். இப்போ கான்சன்ட்ரேஷன் தானே முக்கியம், கான்சன்ட்ரேஷன் தான் முக்கியம். எது எது கான்சன்ட்ரேஷன் முக்கியமாக, கான்சன்ட்ரேஷன்லேருந்து விடுபடுறது முக்கியமாக இன்னும் சொல்லி கேட்டால் எல்லாருமே கான்சன்ட்ரேஷன் தான் முக்கியமாங்க. ஏன்னா உண்மையில் கான்சன்ட்ரேஷன் முக்கியம் கிடையாது, கான்சன்ட்ரேஷன்லேருந்து விடுபடுறது தான் முக்கியம். அதை நம்ம வந்து பிள்ளைகளுக்கு சொல்கிறது. இப்போ கான்சன்ட்ரேஷன் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், சொல்லப்போனான்னு சொன்னால் பிள்ளைகள் வந்து பாடத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக டிவியில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ உண்மையிலே அங்கே கான்சன்ட்ரேஷன் தான் நடக்குது. பாடத்துலேருந்து நம்மளை வந்து வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறது வந்து உண்மையிலே கான்சன்ட்ரேஷன் தான். இப்போ பாடத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக டிவியில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு கான்சன்ட்ரேஷன் தான் நம்மளை கெடுக்குது. அப்போ நம்ம வந்து கான்சன்ட்ரேஷனுக்கு முக்கியத்துவம், கான்சன்ட்ரேஷனை புரிஞ்சுக்கிறத விட கான்சன்ட்ரேஷன்லேருந்து விடுபடுறதுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் தேவையான இடத்துல நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிடலாம்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். அப்போ அது வந்து அது அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் மட்டும் சொன்னால் போதும், அவங்களுக்கு ஞானம் விடுதலைங்கிறதெல்லாம் சொல்லணும்னு சொன்னான்னா அவங்களுக்கு புரியாது. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் வச்சே நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துடலாம். ஐயா, ஒரு ஞானி பண்ண கர்மத்தை மட்டும் எப்படி நிஷ்காமிய கர்மம்னு சொல்கிறாங்க? மீன் இப்போ ரெண்டு பேரும் ஒரே செயல் செய்கிறாங்க, ஒருத்தன் அஞ்ஞானி ஒருத்தன் ஞானி, அப்படின்னா இவனுக்கு கர்மா இருக்குது அவனுக்கு கர்மா இல்லை, இவன் பண்ணுறது நிஷ்காமிய கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க, அது ஏன் அது எப்படி? அதான் நம்ம காலையில் ஒரு உதாரணம் சொன்னோம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு கணந்தோறும் அவங்க புது ஆளாகவே மாறிடுறாங்கல்ல, அந்த நபரே ஒரு நபரே அங்கே இல்லை. அந்தனை செய்யும்போது அவர் தான் செய்கிறாரு, அடுத்த நிமிஷமே அவர் அதுலேருந்து விடுபட்டுறாருங்கிற மாதிரி புது புது நபராகவே மாறிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ஃப்ளோயிங் நேச்சுரலாக வந்ததுனால அங்கே பெர்மனண்ட்டாக ஒரு என்டிட்டியை வந்து அவர் மெயின்டைன் பண்ணுறதில்ல, அதனால் அது வந்து அந்த இஸ்காமிய கர்மாவாக மாறிடுதுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். புது புது நபராகவே இருந்துக்கிட்டு இருக்கிறாருங்கிற ஒரு அணுகுமுறைக்கு போயிடலாம். அப்படியே அந்த கர்மா பலன் அவருக்கு சேர்ந்தாலும் கூட அதையும் அவர் கம்முன்னு கண்டுகிட போகிறதில்லை, சேர்ந்தாலும் சேர்ந்துட்டு போட்டும் சேராமல் இருந்தாலும் இருந்துட்டு போட்டுங்கிற மாதிரி அவர் வந்து ஃப்ளோயிங் நேச்சுரலே இருக்கிறார், அவ்வளோதான். ஆன்மீக பாதையில் ஞானிகளை தேடி போகிறவங்க எல்லாமே இந்த குரு தட்சணை தீட்சை இதெல்லாம் வந்து எதிர்பார்த்து போகிறாங்க, அது இதனால் பலன்கள் இருக்குங்களா? குரு பலங்களை, அதாவது ஆன்மீகத்தை தேடி போகிறவங்க ஞானத்தை தானே எதிர்பார்த்து போவாங்க. குருதட்சணையை வந்து அவர் குருநாதரில் எதிர்பார்க்கணும், இவர் தேடி போகிறவர் குருதட்சணையை எதிர்பார்க்குறாரு. இல்லை, இவர் வந்து தீட்சை மூலியமாக நமக்கு ஏதாவது நடந்துருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, அந்த மாதிரி சொல்கிறீங்களோ? அதாவது தீட்சை கொடுத்து இது பண்ணுற மாதிரியா? அதாவது அது அந்த அது வந்து யோகா ப்ராசஸில் தான் அந்த மாதிரி தீட்சை பண்ணுறது வைக்கிறதெல்லாம் அது யோகா ப்ராசஸில் தான் உள்ளது. யோகா ப்ராசஸில் வந்து சில பவர்ஸை இவங்க இது பண்ணுறது, செலுத்துறது, செலுத்தி அவங்கள ஆக்டிவேட் பண்ணுறது, வைப்ரேட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் அது யோகா ப்ராசஸோட சேர்ந்தது. ஆதீனங்கள் கூட பார்த்தீங்கன்னா அந்த சிவராத்திரி அன்னைக்கு பட்டு தீச்சேன்னு சொல்லிட்டு காதில் ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்கிறது. இப்போ சில ஞானிகள் வந்து ஒவ்வொருத்தரும் தொட முடியாதுன்றதுனால நயன தீட்சை, கண் பார்வையிலேயே ஒரு வெடிப்பு உருவாக்குற மாதிரி பண்ணுறது. இல்லை, அது எல்லாமே கூட அந்த லயத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான். அது அதனால கொஞ்சம் நேரம் நல்லாயிருக்கும், சில நேரங்களில் சில சக்திகளை பிரயோகம் பண்ணுறதுனால கொஞ்சம் நேரம் கூட ஒரு நல்ல அனுபவங்கள் கூட கிடைக்கலாம். ஆனால் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஞானி ஆக்காது.
இப்போ மீன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான முட்டையிடுது, ஆனால் அது வந்து அடைக்காக்கிறது இல்லை, கண்ணில் பார்க்கும்போதே வெடித்து குஞ்சு பறிச்சிடுது. அந்த மாதிரி கண் பார்வையிலே சில பேர் வந்து தீட்சை கொடுக்குறதா கேள்வி. அதெல்லாம் வந்து என்னங்கன்னா ஞானத்தை கொடுக்கறதுன்னு சொல்ல முடியாது, சில அனுபவங்களை கொடுக்கறது தான். அப்புறம் அந்த அனுபவம் வந்து சிலவங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருந்ததுன்னு சொன்னால் பழையபடி இவங்க அதை பயன்படுத்தி இவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, சரி நல்லா ஒரு நல்லா கிடச்சிது, இதை மெயின்டைன் பண்ணணும் அல்லது இதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னு எனதையாக ஒன்றும் முயற்சி பண்ணுறதுக்கு ஒரு தூண்டுகோலும் அமையாது. அப்படி சிலவங்களுக்கு இப்போ ராமகிருஷ்ணன் இருப்பவனும் சரி விவேகானந்தருக்கு அப்படி ஏதோ கொடுத்து தானே அவர் அங்கே இழுத்து கொண்டுறாரு. அப்படி சிலதெல்லாம் நடக்குது. உயர்ந்த உணர்வு நிலையில் இருக்கிறவங்க கிட்ட போகும்போது அவங்க வேற நான் வேற இல்லை ரெண்டுமே ஒன்றுன்ற மாதிரி ஒரு உணர்வு நிலை ஒரு முறை கிடச்சிருக்குது. இல்லை அது கூட உங்களுக்கு சில இது சில வைப்ரேஷன்ஸ் மூலமாக உங்களுக்கு அப்படி ஏற்படலாம், அது கூட ஒரு தற்காலிகமாக ஏற்படலாம் ஏற்படாமலும் இருக்கலாம். அது அதெல்லாம் லயத்தோடு சேர்ந்தது தான். இப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் குரூஸ் எல்லாமே இப்போது லைக் வந்து ஒரு நல்ல ஃபீஸு நல்ல இதெல்லாம் வாங்குறாங்க, ஒரு 5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம்லாம் வச்சுட்டு பண்ணுறாங்கல்ல, அது எல்லாமே மனோலயத்தை சேர்ந்தது தானே, அவங்க எப்படி மனோநாசம் இல்லாமல் இருப்பாங்க? இப்போ இங்கே இங்கே நம்ம தமிழ்நாட்டில் அதில் போகும்போது கொஞ்சம் நல்ல கோர்சஸ் எல்லாமே 3 லேக்ஸ் 5 லேக்ஸ் 2 லேக்ஸ்னு சொல்லி வச்சுட்டு இது பண்ணுறாங்க. பட் அது எல்லாமே அவங்க அந்த மணி இன்கம் ஏர்ன் பண்ணுறது சர்வீஸ்க்காக பண்ணலாம் சில இதுக்காக பண்ணலாம், பட் அதுமே அந்த 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 எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே மனோலயத்தை சேர்ந்தது தானே. இல்லை நீங்கள் ஃப்ரீயாக பண்ணாலும் மனோலயத்தில் தானே பண்ணுறீங்க, ஃப்ரீயாக பண்ணுறதும் மனோலயம் தான், காசு வாங்கிட்டு பண்ணுறதும் மனோலயம் தான், அது ஒன்றும் இல்லை. அது நம்ம அது நம்ம வாங்குறது வாங்காதுங்கிறதுக்கும் லயத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அது எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அந்த இல்லை, அவங்களுக்கு வந்து அது அவங்களுடைய முடிவு. இப்போ அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ இது ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆனால் பரவாயில்ல நீ நினச்சான்னு சொன்னால் அவங்க அதை முடிவெடுத்து அந்த முடிவை செயல்படுத்துகிறாங்க. அது எல்லாமே மனோலயம் தான். ஆமாம், நீங்கள் ஃப்ரீயாக செய்யணும்னு நினச்சாலும் கூட மனோலயம் தான். ஆமாம் ஆமாம், லயம் வந்தாக்கா லயங்கிறது மோசம் பண்ணிட்டுன்னு எடுக்கக்கூடாது. ஞானமே மனோலயம்னு சொன்ன பிறகு அப்போ லயம் உயர்ந்தது தானே. அது நமக்கு செய்ய வேண்டியது லயத்தை தான் நம்ம செய்யணும். லயம் வந்து லிபரேஷன் அடைய வேண்டிய ஒன்று தான், பட் இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் லயம் தான். லயத்தில் எது நல்லதோ அதை செய்யணும், அதில் நல்லது கெட்டதெல்லாம் உண்டு. நல்லது நல்லதை பார்த்து செய்யணும், நல்ல லயத்துக்கு போகணும், மோசமான லயத்தை விடணும். வேணும் வேணும். மனோ லயம் வேணும். கைவல்ய நவநியத்தில் அந்த ஞானத்தை அடைகிறதுக்கு விருத்தி ஞானம் வேணுமா சொரூப ஞானம் பயன்படுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும் அதில். அதாவது அஞ்ஞானத்துக்கு எதிரி விருத்தி ஞானமா அல்லது சொரூப ஞானமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதுக்கு சொரூப ஞானங்கிறது எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கிறது, அது வந்து அஞ்ஞானத்தை எதிரிட்டு போராடி நீக்காது. விருத்தி ஞானம் வேணும், அது வந்து மனோ லயம்தான், மன ஒருமைப்பாடு. ஐயா, பொதுவாக ஞானிகள் வந்து ஞானத்தை வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க நம்ம இதில், அஞ்ஞானம் விஞ்ஞானம் மெய்ஞானம்ட்டு. நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஞானம் வந்து எந்த வகையில் வருது? இல்லை இப்போ நமக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த சரணாகதினு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, பக்தியில் வந்து சரணாகதினு சொல்லுவாங்க. எல்லாம் அவன் செய்யலை எனக்கு ஒரு வேலையுமே இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் கீழே போடுற ஒரு இது, இது ஒரு முடிவுக்கு வர்றது. நம்ம வந்து மனதை பொறுத்த அளவில் நமக்கு ஏதாவது வேலை இருக்குதாங்கிற ஒரு முடிவுக்கு வர்றது வந்து அந்த ஒரு முடிவுக்கு வர்றதை நம்ம ஞானம்னு சொல்கிறோம். எனக்கு ஒரு வேலையுமே இல்லை எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றதை நம்ம ஞானம்னு சொல்கிறோம். இதை மெய்ஞானம்னு கூட சொல்ல முடியாது. இது வந்து சரணாகதியே வந்து நம்ம வந்து அறிவுபூர்வமாக அறிவால் ஒன்றும் முடியாது, நம்முடைய இயலாமையை தெரிஞ்சுக்கிட்டுருது. மனசை பொறுத்தளவில் நம்முடைய இயலாமை, செயலை பொறுத்தளவில் நம்மளுடைய அறிவுக்கு வேலை இருக்குது. அதுக்கு நம்ம தகுதியே இல்லைனாலும் தகுதியை வளர்த்துக்கிடணும்.
இங்கே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் தகுதி இருக்கிற மாதிரி நினைக்கிறது தான் பிரச்சனையே. அதனால் அறிவிலோட அறிவு மனசை பொறுத்தலாம் அறிவினுடைய தகுதியை அப்படியே எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி ஒன்றா நம்மளால் ஒன்றும் முடியாதுங்கிற மாதிரி அது கீழே போடுறதுக்கு கற்றுக்கிடுறது தான். இது கிட்டத்தட்ட சரணாகதி ஞானம்னு தான் வச்சுக்கணும். அதை அந்த மனோலய நாசத்தை ஃபீல் பண்ண முடியல. மனோலய நாசத்தை அதை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க முடியல. இல்லை ஃபீல் பண்ணினீங்கன்னாலே அது லயமாகிறதில்ல. நீங்கள் ஃபீல் பண்ணுறதெல்லாம் லயம் தானே. ஃபீல் பண்ணுறீங்க, இப்போ நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியுது. இப்போ நம்ம வந்து மனசு எதுலேயுமே தங்காமல் அது பாட்டுக்கு போயிட்டுருக்குங்கிறது நமக்கு தெரியதானே செய்யுது. தெரிஞ்ச பிறகுமே கூட நம்ம அதை நம்ம அதை விரும்பி நல்லா இருக்க எல்லாத்தையும் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கிறது கூட நல்லா இருக்கேன்னு சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னால் என்ன ஒரு வகையில் ஒரு வகையான ஒரு வித்தியாசமான லயத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்போம், கிரியேட் பண்ணுறோம். அதனால் இது அது லயமே அந்த நாசம் ஏற்பட்டாலும் சரி ஏற்படலனாலும் சரி எப்படி வேணாலும் போயிட்டு போட்டோன்னு விட்டுட்டிங்கன்னு சொன்னால் தான் அங்கே சரணாகதி வருது. அப்போ அந்த நம்ம வந்து நம்முடைய கான்ட்ரிபியூஷன் வந்து லயத்தில் தான் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். மனோநாசத்துக்கு நம்முடைய கான்ட்ரிபியூஷன் தேவையில்ல. நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல நல்லா இருக்கேன்னு சொன்னாலும் கூட அங்கே லயம் தான் ஏற்படுத்துது. நிறைவு பண்ணிடுவோமா? மனோம் புத்தி, அதாவது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சேர்ந்து மொத்தமா மனசு தான், எல்லாம் ஒண்ணுதான். அகத்தை பொறுத்தலாம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்லி வேறுபாடே கிடையாது. நீங்கள் செயலை பொறுத்தளவில் தான், வெளியே நீங்கள் ஒரு செயல் பண்ணுறீங்க, செயல் பண்ணும் பொழுது எப்படி செயல்படணுங்கிறதுல வந்து மனசு வந்து பல விதத்தையும் சொல்லும். நேற்று கூட பேசணும் பார்த்தீங்களா, மனசு பல இதை சொல்லும். அதில் நீங்கள் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணுறது வந்து புத்தி அல்லது அறிவுன்னு சொல்கிறோம். அப்படி செலக்ட் பண்ணுற வேலையை அது பண்ணுறோம். இந்த செலக்ட் பண்ணதுக்கு எமோஷனை சப்ளை பண்ணுறது வந்து இந்த சித்தம். சித்தம் தான் வந்து எமோஷனை சப்ளை பண்ணுது. அப்புறம் அகங்காரங்கிறது வந்து நாம் எதை செஞ்சாலுமே அதை நான் தான் செய்கிறேங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தால் தான் நமக்கு வந்து அது ஒரு கம்ப்ளீட் ஆகும். என்னுடைய செயல் தான்ங்கிற மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே நான்ங்கிறது இணைஞ்சிக்கிட்டே இருக்கும். நான் தான் செய்கிறேன், நான் தான் ஃபீல் பண்ணுறேங்கிற மாதிரி ஒரு இணை இருந்தால் தான் அந்த எந்த செயலுமே கம்ப்ளீட் ஆகும். அதனால் அதுவும் வந்து அதில் இணைஞ்சிக்கிடுது. அதில் என்ன நான் எதுக்காக செய்கிறேன், அதுக்கு எனக்கு இப்படி நான் தான் பிடிச்சிருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி நம்முடைய சித்தத்தோடு அது இணைஞ்சே செயல்படுது. எனக்கு இதான் பிடிக்குங்கிற மாதிரி இதெல்லாமே வந்து செயலோடு சம்மந்தப்பட்டது. அகத்தை பொறுத்தளவில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து இப்படி அது எல்லாம் டோட்டலாகவே மைண்டு தான். அது எப்படி செயல்பட்டாலும் மைண்ட்னு சொல்லிட்டு போயிடலாம். நம்ம நாளைக்கு வந்து இந்த கன்ஃபர்மேஷன், அப்போ நம்ம இன்றைக்கி நம்ம பார்த்ததை வந்து, ஏன்னா சிலவங்க வந்து அந்த கன்ஃபர்மேஷனுங்கிறது ரொம்ப முக்கியமானது. எப்படி வந்து ஞானம் வந்து இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி கன்ஃபர்ம் நம்ம அடைஞ்சது ஞானம்தான் நீட்டி சொல்லி அந்த ஞானத்தை உறுதிப்படுத்துறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உறுதிப்படுத்திட்டான்னு சொன்னால் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடலாம். அது உறுதிப்படாத வரைக்கும் டவுட்டு ரைஸ் ஆகிட்டுருக்கும், குவரி போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஃபைல் க்ளோஸ் ஆகாது. அதனால் நம்ம அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் முக்கியமானது. இப்போ இது வந்து நாங்கள் இந்த கன்ஃபர்மேஷனுக்கு வந்து தனியாக கூட ஒரு முகாம் வச்சுப்போம். அதை 30லேருந்து ஒரு 3 நாள் கன்ஃபர்மேஷனுக்கு சொல்லி தனி முகாம். அதில் மற்ற டாப்பிக்கே டீல் பண்ண மாட்டோம். கன்ஃபர்மேஷனில் உள்ள ப்ராப்ளத்தை மட்டும்தான் டீல் பண்ணுவோம். அதனால் அதுக்குன்னிட்டே அது லேட்டஸ்ட்டாக ஒரு அன்பர் ஒருத்தர் சொல்லி இந்த கன்ஃபர்மேஷனை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் பேசுனீங்கன்னா தான் நல்லாயிருக்குன்னு சொன்னதுனால இப்போ இதுவரைக்கும் ஒரே ஒரு முகாம் தான் நடத்தியிருக்கிறோம். இப்போ 2வது முகாம் நடத்த போகிறோம் இந்த வர்ற 30லேருந்து 1ஆம் தேதி வரைக்கும்.
அது வந்து ஏற்கனவே இப்போ எல்லாருக்குமே இதில் புதுமுகங்களுக்கெல்லாம் அது தேவையில்லை. ஏன்னா ஏன்னா இது இதே போதும், இதிலே நமக்கு எல்லாமே கிடச்சிக்கிடும். இப்போ இதில் ஏதாவது ப்ராப்ளங்கள் வந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது என்ன ப்ராப்ளம்ங்கிறத அதை டீல் பண்ணுற மாதிரி அந்த ஒரு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன். சிலவங்களுக்கு சிலவங்க கூட வந்தவங்க கூட நீங்கள் ஒன்றும் புதுசாக சொல்லலையே, ஏற்கனவே சொன்னதானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு கூட சொல்லிட்டு போனாங்க. அப்போ சிலவங்களுக்கு தேவைப்படலை, இந்த கன்ஃபர்மேஷன் முகாம் கூட நிறையா அவருக்கு தேவைப்படலை. பட் இருந்தாலும் இப்போ நாளைக்கு நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் முகாம் வைக்கிறோம், அதே கூட போதும். நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் டீல் பண்ணுறோம், அதுவுமே கிட்டத்தட்ட ஃபுல் ஃப்ளெஜ்டாக தான் இருக்கும். அதுலேயே நம்ம மேக்ஸிமம் நம்ம கன்ஃபார்ம் ஆகிடலாம். மற்றபடி இது அப்படி நாம் இன்னொரு அந்த ஃபுல் ஃப்ளெஜ்டான கன்ஃபர்மேஷன் முகாமுக்கு வரணும்னு சொன்னால் ஒரு கேப் எடுத்து வந்தால் தான் நல்லாயிருக்கும். உடனே நான் இந்த முகாம் அட்டன் பண்ணிட்டேன் அடுத்த முகாம்னு அட்டன் பண்ணட்டுமான்னு கேட்டால் நான் சரியாக வராது, ஒரு யாருக்குமே பிரயோஜனப்படாது. சொன்னது தான் நீ திருப்பி சொன்ன மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ஞானம் வந்து எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறதுலாம் தெரியும். அது ஒர்க் அவுட் ஆகி அதில் என்ன எல்லாம் அனுபவங்கள் கிடைக்குது, அதில் எதுவும் பிரச்சனையே காட்டுதா, எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்குதா சொல்லி நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்தால் தான் நல்லாயிருக்கும்.